ஏ கைஸ், இன்னைக்கு பிளாக் அவுட் அப்படிங்கிற ஒரு தார்மாரான சைஃபை ஆக்ஷன் மூவி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா இந்த மூவி முடிகிற வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ அவங்க படத்தை ஆரம்பிக்கலாம். ஊருக்குள்ளே பெரிய ரெஸ்டாரண்ட்டு, அங்கே ஒரு கபிள்ஸ் டேட்டிங் வந்துருக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்க. இவங்க பேர் அலெக்ஸ் இவானா. டேட்டிங் எப்படியோ நல்லபடியும் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இவங்களுக்கு ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு இவங்க ரெஸ்டாரண்ட்டை சுற்றி ட்ரோன்ஸாக பறந்துக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கும் ஒன்றுமே சுத்தமாக புரியல. அண்ணாத்தில் இவங்க இருக்கிற இடத்துல எலக்ட்ரிசிட்டி போச்சு. கீழே மட்டும் தான் இதே பிரச்சனைன்னு பார்த்தனா வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிற ஏரோப்ளேனும் டபார்னு சட்டோன் ஆயிருது. இவ்வளோ நேரம் இவங்க நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தா உலகம் ஃபுல்லாக இதே பிரச்சனை தான். உலகமே சம்பிச்சு போயிருக்கு. நியூஸில் சொல்கிறதெல்லாம் கேட்கும்ல, வானத்துலேருந்து எப்படிங்க ஃப்ளைட் கிலோலும் அப்படின்ட்டு சுற்றி முற்றி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அலெக்ஸ் தான் ஆர்மி ஆஃபீஸர் இல்லையா, நேராக ஆர்மிக்கு ஃபோன் எடுத்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி என்னென்ன இடத்துல இந்த பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்துக்குலாம் ஆர்மி இமீடியட்டாக வந்து போகிறாங்க. கூடயே ப்ரெஸ்ஸையும் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா அப்போ தான் மக்களுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு எல்லாமே தெளிவாக புரியும் அப்படின்ட்டு ப்ரெஸ்ஸையும் கூப்பிட்டு போகிறாங்க. சரி, இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இவர் தான் மேஜர் டால் மோட்டோ. இவங்க வேற ஒரு லொக்கேஷனுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சுத்தமாக ஆள் நடமாட்டமே இல்லை, டோட்டலாக டார்க்காக இருக்குது. இப்போ இவங்களுக்கும் வேறு வழி இல்லை, ஒவ்வொரு வீட்டையாக உடச்சி உள்ளே எதுவும் தடையும் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கறது தான் ஒரே வழி. இவங்களும் உடச்சி உள்ளே போகிறாங்க. உள்ளக போனால் கொத்து கொத்தா மக்கள் இறந்து கிடக்காங்க. எவிடென்ஸுக்கு எல்லாத்தையும் ஃபுட்டேஜும் பண்ணி வைக்காங்க. இப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணால், இங்கே இறந்த மக்கள் எல்லாருமே 5-6 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இறந்துருக்காங்க. என்னென்னா அங்கே சாப்பிட்ட சாப்பாடுலாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ரைட்டு, ஏதோ சம்திங் வியர்டாக இருக்குது அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அண்ணாத்தில் பயங்கரமான கன் ஃபயர் சவுண்டு வந்து கேட்கு. எல்லா ஆர்மிக்காரங்களும் மாடிக்கு வந்து ஓடி போகிறாங்க. அங்கே அடிபட்ட நிலைமையில் ஒரு மிலிட்ரி அஃபீஸராக நம்மளால் பார்க்க முடியுது. இவரோட பேர் சாசா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பக்கம்தான் ஒரு முகமுடி போட்டவன் என்னை தாக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்ட்டு சொல்ல, மிலிட்ரிக்காரங்களும் அவனை வந்து பார்த்துறாங்க. விரட்டி விரட்டி சுட்டாலுமே பயன் எஸ் ஆயிடுறான். இங்கே சாசாவையும் ரெக்கவர் பண்ணிட்டு அவங்களோட கேம்ப்க்கு வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ரைட்டு, இது ஒரு பக்கம் போகட்டும். இங்கே மக்களுமே ராட்சசன் அசுரன் இந்த மாதிரி ஒரு டெவில்ல நம்மளை வந்து பாடப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு கோயில் குளம் சர்ச்சு அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டு, இப்போ ஒரு வந்து காமிக்கிறாங்க. இவனோட பேர் என்ன? யூரி. யூரிமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி ஆஃபீஸர் தான். இவங்க இருக்கிற இடத்துலையும் ஏகப்பட்ட மக்கள் இறந்துருக்காங்க. இவங்க யூரியோட அம்மா ஐசனாலே ஞாபகம் மருதி இருக்கும் இல்லையா, இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஒரு வியாதி மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அடிக்கடி நம்ம யூரி தான் டேப்லெட்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ யூரியை திருப்பியும் ஆர்மி கேம்புக்கு வர சொல்லிடுறாங்க. அதனால் அவங்க அம்மாட்ட பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு ஆர்மி கேம்புக்கு. வர வழியில் ஒரு பையன் முட்டாயை திருடிட்டான் அப்படின்னு போலீஸ்காரங்களாம் துரத்திக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னா சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ரைட்டு, இப்போ அவருமே ஆர்மி கேம்ப்க்கு வந்துட்டாரு. இப்போ ஒரு லேடி கேமிக்கிறாங்க. இவங்க யாருன்னா நம்ம கமாண்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒருபடி கீழே. இவங்களோட பேர் மரீனா. ஊரில் இருக்கிற எல்லா ஆர்மி ஆஃபீஸரையும் பேஸுக்கு வந்து ரிட்டன் வர சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்களால மட்டும்தான் நடக்கிறது என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு யுத்தி இவங்களுக்கு வந்து தெரியும். ரைட்டு, இப்போ எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க. இவங்க க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி ஒரு அனலிஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கிறாங்க. ரைட்டு, இன்னென்ன இடத்துக்கெலாம் நம்ம டீம் வந்து போகணும், பாதுகாக்கணும், என்ன ஏது நடக்குது அப்படின்னு நீங்கள் எனக்கு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு டீம் பிரிக்கிறாங்க. இன்னமும் சில ஆர்மி ஆஃபீஸர்லாம் வர வேண்டிய பெண்டிங் இருக்குது. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. யார்? நம்ம அலெக்ஸ், இவனா, எல்லாருமே வந்துட்டாங்க. அந்நேரத்தில் ஒரு டேஞ்சர், அதாவது ரெட் அலர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது இவங்க இருக்கிற ரேடியேஷனில் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் சம்திங் ஏதோ ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. என்னதுன்னு தெரியாமல் எல்லாருமே அலர்ட்டாக இருக்கிறாங்க. அந்த இருட்டில் கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. என்னால் நம்ம கமாண்டர் ஃப்ளார்கனை வச்சு வானத்தை நோக்கி சுட்டுக்கிட்டு இருப்பாரு. கொஞ்சம் நெஞ்ச வெளிச்சத்தை வச்சு என்ன எதுன்னு பார்த்துலாம் இல்லையா. அதனால தான் மரியானாவும் நம்ம எதிர்பார்த்ததே பேஸ்குள்ளே என்ட்ராயிடுச்சு, சுட்டு தள்ளுங்கடா அப்படின்னோடனே எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டு சுட்டு தள்ளுறாங்க. இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, இவங்க என்ன சுட்டாலுமே அது சாகர மாதிரி இல்லை. அதுவும் இல்லாமல் இவங்க சுட்டது என்னென்னே இவங்களுக்கே தெரியல. கால் எஞ்சி பார்க்குறாங்க, பல பேர் செத்துட்டாங்க. இன்னும் மிஞ்சினவங்களுக்குலாம் பயங்கரமான அடி. இங்கே நம்ம அலெக்ஸ் எப்படி வந்து தப்பிச்சிட்டாரு, அவருக்கு மேலே தான் அந்த கருப்பு உருவமே கிடக்குவான். அந்த கருப்பு உருவம் கரடி தான். ரைட்டு, இப்போ கேள்வி என்னென்னா, ஒரு கரடி 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடி வருமா, இத்தனை வித அடிச்சு போட்டு இவ்வளோ சுட்டுமே உயிரோட இருக்குமா என்ன? ரைட்டு, இங்கே அலெக்ஸுமே பயங்கர அடி வாங்கியிருப்பார். இவங்களை பார்க்க இவனை வந்திருப்பாங்க. கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கோம். அலெக்ஸுமே நைட்டு ஃபுல்லாக இங்கேயே இருக்கலாமே அப்படின்னு சொல்ல, இங்கே நம்ம இவானாவும் உன் சைடு பேர் கரடி துணைக்கிருக்கு, அது கூட இருந்துக்கும் அப்படின்னு காமெடி பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. கமாண்டருமே மெரினா கிட்ட, எப்படி இந்த கரடி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. மெரினாவும் சாசாவை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சாசாவுக்கு ஏதோ சம்திங் கெட்ட கெட்ட கனவுலாம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம். இப்போ தான் சாசாவை காமிக்கிறாங்க. இப்போவும் ஒரு ஏதோ கனவுல தான் இருக்கிறாரு. ஏதோ கூட்டத்துக்குள்ளே ஒருத்தன் தனியாக நடந்து போயிட்டு இருக்க மாதிரி கனவு.
கண்ணை முடிச்சு பார்த்தனா அவருக்கு முன்னாடி ஒருத்தன் நிற்கிறான். சாசாவும் முன்னாடி நிற்கிறவன்ட்ட, நீ யார், எங்கிருந்து வந்திருக்கிற, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. முன்னாடி இருக்கிறவனும் இப்போ நடந்தது செகண்ட் வேவ் தான், ஃபோர்த் வேவில் உலகமே அழிஞ்சிடும் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருப்பான். இங்கே நம்ம சாசாவுமே இந்த பைத்தியத்தை தயவு செய்து வந்து கூட்டுப்போங்க, வேவுக்கு இவன் டென்ஷன் அதிகம், தயவு செய்து கூட்டுப்போங்க அப்படின்னு சொல்ல, சோல்ஜர்ஸுமே அப்படி யார் இல்லையே சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே முன்னாடி நிற்கலையா, அவன் யார் கணக்கும் தெரியல, நம்ம சாசா கணக்கு மட்டும் தெரியுதான். இங்கே டாக்டருமே நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே நம்ம அலெக்ஸும் யூரியும் நடக்கிறதுல என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படின்னு வந்து அவங்க வட்டில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்நேரத்தில் யுவானா வந்துடுறாங்க. அவங்க, யூரி தம்பி நீ போயிட்டு வா, நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அமுச்சிச்சிடுறாங்க. ரைட்டு, அந்த இடத்த விட்டு வெளியே வந்தோடனே நம்ம யூரிக்கு அடுத்த வேலை வந்துருச்சு. ப்ரெஸ்ஸு கிஸு எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. அப்போது அங்கேயுமே அந்த ப்ரெஸ்ஸுக்காரங்க எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம யூரியுமே நடக்கிறதுல எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல. எங்கள் ஊரில் இருக்கிற முக்காவாசி வேறு இறந்துட்டாங்க, என்ன நடக்குனே தெரியல அப்படின்னு மனசுடைஞ்சு பேசியிருக்காங்க. அதே நேரத்தில் ப்ரெஸ்காரன் வீடியோ எடுக்கிறதையும் பார்த்துட்டு தயவு செய்து அதை ஆஃப் பண்ணு அப்படின்னு வஞ்சிடறாரு. ஆனால் கூட இருக்கிற அந்த பொண்ணு, அவன் சொன்னால் ஆஃப் பண்ணிடுவியா, ரகசியமே எடு அப்படின்னு யூரி மனசுடைஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டே வருவாங்க. வீடியோ எடுக்க சொன்ன பொண்ணோட பேர் என்னென்னா அல்யோனா. ரைட்டு, ஆர்மி கேம்ப் அப்படிங்கிறது வெவ்வேறு லொக்கேஷனுக்கு மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு லொக்கேஷனில் உள்ள ஆர்மி கேம்ப் அவங்க பக்கத்தில் இருக்கிற லொக்கேஷன் வந்து போயிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள்லாம் இவங்கள உள்ளே வரவும் இல்லை, ஒரு கட்டத்தில் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போன சோல்ஜருக்கு ஒரு வழி இல்லாமல் அந்த இடத்த விட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. இந்த ஒரு தகவல் மேல் இடத்துக்கும் கிடைக்க, மக்களுக்குள்ள ஏதோ வியாதி ஊருடி இருக்கு, அது என்ன ஏது அப்படின்னு சீக்கிரமாக கண்டுபிடிச்சி எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு மேல் இடத்துல வந்து சொல்லிட்டாங்க. ரைட்டு, இதை யார் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கமாண்டர் மெரினா எடுத்து பண்ணுறாங்க. ஒரு டீமை இங்கே வர வந்து விட்டுட்டு திருப்பியும் அவங்க பேசிக்கே வந்து ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. ரைட்டு, ப்ரெஸ்ஸில் இருக்கிற ரெண்டு பேருமே வீடியோலாம் ஷூட் பண்ணிவிட்டு அவங்க பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் கேமரா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் போல இருக்குது. இந்த பைவில் நான் மட்டும்தான் கேமரா தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன், நீ தூக்க மாட்டியா அப்படின்னு அந்த பிள்ளையை அழு வச்சிடறான். இங்கே நம்ம யூரியும் பார்த்துறாரு. இப்படியே கொஞ்சம் நேரம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் ஒரு பெரிய பள்ளம் இருக்கும், நம்ம யூரி அழியோனவா தூக்கிட்டு இப்படியே பிடிச்சிருக்கவா அப்படின்னு கொஞ்சம் ரொமான்ஸாக பேசிட்டு அந்த சைடு தூக்கி விட்டுருவாரு. இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ இவங்களோட வேலை என்னென்னா, இங்கே மக்கள் இருக்காங்களா, மக்கள் என்ன மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் வந்து மேல் இடத்துக்கு ரிப்போர்ட் பண்ணும். இதனால் ஒவ்வொரு வீட்டுக்காக போகிறாங்க, ஆனால் யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே கமாண்டர் மெரினாவும் என்ன நடக்குது அப்படின்னு புரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு அதுக்கான பிளானிங் வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ரைட்டு, இப்போ நம்ம அலெக்ஸ் ஐவோனாவுமே நம்ம யூரி இருக்கிற அதே இடத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. விடிஞ்சு விடியாமல் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ப்ரெஸ் பொண்ணுலாம் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம யூரி எழுப்பி விட்டுட்டு சாப்பாடு ரெடி ஆகிட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்ன கனெக்ஷன் போய்கிட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி முந்தின நாள் நைட்டு எல்லா வீட்டுக்கும் போயிட்டு பார்த்துருப்பாங்க. அங்கே ஒரு ரெக்கார்டிங் வந்து மாட்டியிருக்கு. ஒரு நிழல் மாதிரி ஒரு உருவம் ஒரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி வந்து இருக்கும். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 8W தான் இருக்குது. ரைட்டு, இப்போ நம்ம சாசாக்கு எல்லாமே வந்து சரியாயிடுச்சு, இன்னுமே நடந்ததெல்லாம் கனவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி ஓரமாக போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு திண்ணியில் போயிட்டு உட்காந்துனா பக்கத்தில் ஒரு மொட்டைப்பட்டு ஒருத்தன் உட்காந்துருக்குறான். அந்த மொட்டை பேர் எட்டு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் மாதிரி தான். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை அப்படின்னு சாசா நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த மொட்டையினும் இது கற்பனை இல்லை, இது நிஜம்தான். இதுக்கு முன்னாடி வந்தது என்னோட அசிஸ்டன்ட், இந்த முறை நானே வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணுறான். இங்கே மெரினாவும் கரெக்டாக வந்துடுறாங்க, எல்லாருமே சுற்றி வளர்த்துட்றாங்க. மெரினாவும் உங்கள் சோல்ஜர்ஸ் கிட்ட இவன் கையில் விளங்கப்பட்டு உள்ள எழுத்துட்டு வாங்க அப்படிங்க. இங்கே எட்டுமே சும்மா காமெடி பண்ணாதீங்க, உங்களை சுற்றி பாருங்கள், உங்கள் சோல்ஜர்ஸ் உங்களே ஏம் பண்ணியிருக்காங்களா. இங்கே மெரினாக்கும் பயங்கர ஷாக்கு. இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போதைக்கு எட்டு வந்து பார்த்தோன்னா மெரினா மாதிரி இருக்கிறான், அதே மாதிரி மெரினா எட்டு மாதிரி இருக்கிறான். அதாவது எட்டு சோல்ஜர்ஸோட மண்டையெல்லாம் குழப்பி இருக்கிறாப்புல. இப்போ எட்டுமே புரிய வைக்கிறப்பில் உங்கள் சோல்ஜர்ஸ்க்கெலாம் என்ன பார்த்தா ஒன்றை பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பார்த்தா எப்படி இருக்கு, ஒன்றை பார்க்குற மாதிரி இருக்கா, இதுதான் அவங்களுக்கும் இருக்கு. நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு நினைக்கிறேன், உங்கள் மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு, என் மக்கள் இனமே இல்லாமல் கூட பார்க்கலாம், இதை பற்றி பேசலாமா, உங்களுக்கு டைம் இருக்கா அப்படின்ட்டு நம்ம எட்டு கேட்டுக்கிட்டு இருப்பார். இங்கே யூரியுமே ஒரு இடத்துல சேடா மாதிரி போன மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க. உள்ளக்க யாருமே வந்து இருக்க மாட்டாங்க, ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது. திருப்பி நைட் ஆயிடுது. அன்னைக்கு நைட்டுமே சஸ்பீஷியஸாக ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. இவங்களுமே அந்த இடத்துக்கு போயிட்டு கதவெல்லாம் உடைக்கிறாங்க. உடச்சி உள்ளே போனால் ஒரு சின்ன பையன் மயக்கம் போட்டு கிடப்பான். அவன் மூஞ்சி உள்ள பயங்கரமாக காயமாக இருக்கும். சரி நம்ம கேம்புக்கு தூக்கிட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு இவங்க முடிவு எடுக்கிறாங்க. இங்கே எட்டும் மெரினாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எட்டு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உங்களை சுற்றி நடக்கிறதுக்கு காரணம் எல்லாமே நாங்கள் தான், எங்களுக்கு உங்களோட பூமி வேணும். முதல் எல்லா எலக்ட்ரிசிட்டியும் கட் பண்ணோம், ரெண்டாவது அனிமல்ஸ் எல்லாம் இங்கே கண்ட்ரோல் கொண்டு வந்தோம், அடுத்து மக்களை எங்கள் கண்ட்ரோல் கொண்டு வந்து எல்லாத்தையும் மாற்றி மாற்றி அடிக்க விட்டு முக்கால்வாசி மக்களை நாங்களே கொன்றுவோம்,
அடுத்து பூமியை நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு எட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஏன் இதை பண்ணுறீங்க அப்படின்னு மெரினா கேட்க, நம்ம எட்டோட கிரகம் அழிஞ்சு போச்சாமா, 2000 ஒளியாண்டுகள் தள்ளி அவங்க ஆர்மி இந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு, நாளைக்குள்ள இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க, அதுக்குள்ளே எல்லா மக்களையும் அழிக்கணும் அப்படின்னு எட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, பிரமிட்ஸ், அண்டர் வாட்டர் சிஸ்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்டோட கிரகத்தில் இருந்திருக்கு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்லையும் இருக்கணும், இதுக்காண்டி தான் ஹியூமன்ஸுக்கு இந்த பிரமிட்ஸ்லாம் கெட்ட ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சரி, இப்போ யூரி டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த பையனை இவங்களோட இடத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பையனுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என் கண்ணு முன்னாடியே அடிச்சிட்டு சேர்த்துட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான், ரொம்ப பயந்து போயிருக்கு. பிறகு அந்த சின்ன பையனை நீ ரெஸ்ட் எடு தம்பி அப்படின்ட்டு எல்லாருமே அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுறாங்க. ஒரு சோல்ஜர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவனாட்ட அந்த பையனுக்கு ரெஸ்ட் தேவையில்லை, அவனுக்கு மன அமைதி தேவைப்படுது, நான் போயிட்டு அந்த பையன்ட்ட பேச போகிறேன் அப்படின்னு பக்கத்தில் போக அந்த பையன் ஒரு கத்தி எடுத்து அவரை கழுத்திலே ஒரு குத்து குத்திடுறான். பிறகு இங்கே சோல்ஜர்ஸுமே அந்த பையன் ஆபத்தானவன் அப்படின்னு போட்டு தெளிடுறாங்க. இங்கே எட்டுமே ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்கே மெரினாக்கு இதெல்லாம் எதுக்கு ஏன்ட்ட சொல்கிற அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்பாங்க. எட்டுமே மனுஷங்க உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், ஆனால் என் அண்ணன் அப்படி கிடையாது. இப்போ தான் வந்து கதையை புரியுது, இவ்வளோக்குள்ளே எல்லாத்தையும் கொன்னது வந்து யாருன்னா நம்ம எட்டோட அண்ணன், அவனை கண்டுபிடிச்ச மட்டும்தான் இங்கே நடக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு எட்டு பேசிக்கிட்டு இருப்பாரு. இந்த யூரி சைடு இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ்லாம் ஒரு பையனை வந்து கொண்டிருப்பாங்க இல்லையா, அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கலவர பூமி ஆகுது, திடீர்னு ஏகப்பட்ட மக்கள் வந்து உள்ளே இறங்குறாங்க, ஆர்மி சோல்ஜர்ஸும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு எங்கேருந்துடா இவ்வளோ பேர் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே தோணுது. அதே மாதிரி யாரோ இவங்களை கண்ட்ரோல் பண்ண மாதிரி ரொம்ப உக்கிரமாக வந்து பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம மெரினாக்கும் வருது, இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. இங்கே நம்ம எட்டுமே என்னால் மட்டும்தான் சமாளிக்க முடியும், நானும் உங்கள் கூட வருவேன் அப்படின்றாரு. ரைட்டு, இங்கே மக்களுமே ரொம்ப அக்ரெசிவாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்க, அதுவும் இல்லாமல் எவ்வளோ விதத்தை கொண்டாலுமே திருப்பி திருப்பி கூட்டம் கூட்டமாக வந்து வந்து சாவறாங்க. யாரா நீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் மெரினா கமாண்டர் எல்லாருமே அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுவாங்க. ஆனால் அதுவரை யூரி அவங்க கூட இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் உயிரோட இருக்கணும் இல்லையா, வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. எங்கே போனாலும் வந்துடுறாங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு ஒவ்வொரு பில்டிங்காக தாவி தாவி போயிட்டு இருப்பாங்க. இங்கே எட்டுமே சாசாவை பார்க்க வந்திருக்காப்புல, அப்போ தான் எட்டு ஒரு மேட்ரு வந்து சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் உன்னையை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், ஆனால் நீ கண்ட்ரோல் பண்ண விடலை, இதனால் அவனுக்கும் உனக்கும் ஒரு கனெக்ஷன் மாதிரி ஏற்பட்டுருச்சு, நான் உன் மைண்டை ஃபோக்கஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன், நீ எப்படியாவது எங்கள் அண்ணனை கண்டுபிடிச்சிரு எப்படின்ட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு எட்டு. ஒரு நேரத்தில் சாசா எட்டோட அண்ணனை கண்டுபிடிச்சிட்டாரு, இதுதான் எட்டோட அண்ணன். சாசா கையில் ஒரு நோட்டை கொடுக்குறாங்க, சாசாவுமே அதை ஒரு பெயிண்டிங் மாதிரி எழுதுவார், ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு புரியாது, ஆனால் கடைசியாக அந்த இடம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சிடறாங்க. சாசாவுமே மயங்கிடுறாப்புல கமாண்டரும் கரெக்டாக வந்துடுறாரு, கமாண்டர்கிட்ட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எங்கள் அண்ணனை கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு எட்டு சொல்லிக்கிட்டு இருப்பார். ரைட், இங்கே ப்ரெஸ்ஸு பொண்ணுமே நடக்கிறது எல்லாத்தையும் இப்போவுமா வீடியோ எடுக்கணும், அங்கே ஒரு வயசான லேடி ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கோம், அது ஒரு ட்ராப்பு, ப்ரெஸ் பொண்ணும் உதவி செய்யலாம் அப்படின்னு பக்கத்தில் போகும். நம்ம யூரி வந்து பிடிச்சிடுறாரு, தூரத்தில் இருந்து ஒருத்தன் வேகமாக ஓடி வரான், யூரியை வயிற்றில் கத்தியை கொண்டு ஒரு இறக்க இறக்கிடுறான், ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஃபைட்லாம் நடக்கும், அவனை எப்படியே அடிச்சு போட்டு எப்படியோ கார் செட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. இப்போ சாசாவை கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு நம்ம எட்டு எல்லாருமே முடிவு பண்ணியிருக்காங்க. சாசாவுமே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் உங்கள் அண்ணன் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சேன், அப்படின்னா உங்கள் அண்ணன் நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே எதுவுமே அப்படிலாம் எதுவுமே இல்லை, நீ இங்கேயே இரு, இங்கே இருக்கிறது தான் உனக்கு சேஃப்டி அப்படின்னு ஆர்மியோட நம்ம எட்டு வந்து கிளம்பிடறப்பில் எங்கன்னா யூரி இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ரைட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்கே மெரினா நம்ம சாசா கூட தான் வராப்பில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாப்புல, ஒரு கட்டத்தில் சாசா கூட வரல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உடனே டேங்க நிறுத்துறாங்க, யாரை கேட்டு சாசாவை அங்கேயே விட்டுட்டு வந்தீங்க, நம்ம கூட தானே கூட்டு வந்திருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஏகப்பட்ட மிசைல்ஸ் வந்து பார்த்தோன்னா அவங்க ஆர்மி பேஸை சுக்கு சுக்குனா நொறுக்கிருச்சு, அவங்க ஆர்மி பேஸ் அழியிறத அவங்களே கண்ணால் வந்து பார்க்குறாங்க. இப்போ சாசாவும் இறந்துருப்பாங்க தானே, இப்போ மெரினா பயங்கர கோபப்படுறாங்க, உன்னோட பிளான் என்ன அப்படின்னு எட்டுட்டேன் கன் பாயிண்ட்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எட்டுமே நான் இப்படி பண்ணலை அப்படின்ட்டேன்னா நம்ம எல்லாரும் வந்து இறந்துருப்போம், நம்ம எப்படி எங்கள் அண்ணன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் அவனுமே கண்டுபிடிச்சான், சாசாவை நம்ம கூட கூட்டு வந்தா நம்ம தான் இறந்துருப்போம், நான் உங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு புரிய வச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்படியே டேங்க் கிளம்பி நம்ம யூரி இருக்கிற இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா விடிஞ்சிருச்சுன்னு நினைக்கேன், நம்ம யூரி கார் செட்லேருந்து வெளியே வந்துட்டாரு, அங்கே அலெக்ஸ் நின்றுக்கிட்டு இருப்பாரு, ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, யாரெல்லாம் உயிரோடு இருக்கா இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். கடைசியாக ஒரு 4-5 பேர் வந்து உயிரோடு இருப்பாங்க, அண்ணாரம் பார்த்து கரெக்டாக நம்ம மெரினா கமாண்டர் எல்லாரும் வந்து கரெக்டாக வந்துடுறாங்க. ப்ரெஸ் பொண்ணுமே நடந்தாலும் சொல்லி கமாண்டர்கிட்ட அழுதுகிட்டு இருப்பாங்க. கமாண்டருமே உயிரோடு இருக்கிற 5 பேர்த்த டேங்கரில் தூக்கி போட்டு எட்டோட அண்ணனை பிடிக்க போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ இருக்கிற இடத்தோட ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு, அங்கே தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் அங்கேயும் ஒரு டிஸ்ட் வச்சுட்டாங்க, என்னென்னா அங்கே ஏகப்பட்ட மக்கள் அங்கே போகவிடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க.
இவங்களெல்லாம் தாண்டி போகணும் அப்படின்னா இம்பாசிபிள். ஏன்னா எல்லா மக்களும் எட்டோட அண்ணன் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. இவங்களாம் தாண்டி போகணும் அப்படின்னா இவங்கள கொண்டுட்டு தான் போகணும். இவங்களுக்குமே ஒரு வழி இல்லை, அதனால் அடித்து கொண்டுட்டு இவங்க ஆட்டில் போய்கிட்டு இருக்காங்க. எவ்வளோதான் செத்தாலுமே திருப்பி திருப்பி எங்கேருந்து வராங்கன்னு தெரியல, ஏகப்பட்ட மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் எட்டோட அண்ணன் ரா அவன் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது என்னென்னா, இப்போ ஒரு பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த பில்டிங் மேலே தான் நிற்கிறாங்க. அந்த பில்டிங்லேயே டேங்கரை வச்சு ஒரு இடி பில்டிங் பீஸ் பீஸ் ஆயிடுது. அங்கேயும் ஏகப்பட்ட மக்கள்லாம் வந்துடுறாங்க. இங்கே சோல்ஜர்ஸுமே வெளியே இறங்கிறாங்க. இப்போ சோல்ஜர்ஸ்குள்ளேயே ஒரு பிளான் போடுறாங்க. பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வராமல் இருக்கிறத தடுங்க, இன்னும் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எட்டோட அண்ணன் ரா இருப்பான் அவனை போட்டுதில்லுங்க அப்படின்னு பாதி பதியே பிரிஞ்சுக்கிறாங்க. இங்கே மக்களை இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போட்டு தில்றாங்க. இவங்களும் செத்துக்கிட்டே இருக்காங்க, ஆனால் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் எட்டோட அண்ணன் ராவை மீட் பண்ணிடுறாங்க. யாரெல்லாம்னா நம்ம யூரியும் எட்டும் போயிட்டு எட்டோட அண்ணனை மீட் பண்ணுறாங்க. இதில் ட்விஸ்ட் என்னென்னா எட்டோட ரா தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ரெண்டு பேருக்கும் பயங்கர ஃபைட் நடக்குது. எட்டுனால சமாளிக்கவே முடியல, அடி தான் வாங்குறாரு. எங்கடா யூரியை காணும் அப்படின்னு பார்த்தோன்னா பில்டிங் வரமா தொங்கிக்கிட்டு இருக்காரு. என்னென்னா அடித்து பறக்க விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் மக்களுமே ஈசல் கூட்ட மாதிரி வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு சோல்ஜர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அங்கே ஒரு பெட்ரோல் டேங்க்லாம் இருக்கும், அந்த பெட்ரோல் டேங்காக சுட்டோன்னு இருக்கிற எல்லா மக்களும் கருகிடுறாங்க. எல்லா மக்களும் ராவோட கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. அவங்க எல்லோரும் இறந்ததுக்கப்புறம் லைட்டை தடுமாற்றமாகுது. இதை பயன்படுத்தி எட்டு ராவோட பவர் சோர்ஸை வந்து எடுத்துறாரு. எடுத்தாலுமே ரா சாக மாட்டாராமா. இதனால எட்டு என்ன பண்ணிடுறாருன்னா, யூரிக்கிட்டு இருந்து பாம் வாங்கி பவர் சோர்ஸ் இருந்துச்சு இல்லையா அந்த இடத்துல வச்சு ராவை போட்டு தெரியுறாங்க. இப்போ எட்டு என்ன பண்ணிடுறாருன்னா, ரா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் ஒரே செகண்டில் சாக அடிச்சிடறாரு. இப்போ எட்டு நினைச்சுனா எல்லாத்தையும் அந்த ஒரு கண்ட்ரோல்லேருந்து வெளியே கொண்டு வரலாம், இருந்தாலும் எல்லா மக்களையும் சாக அடிச்சிட்டாரு. இங்கே என்ன நடக்குனே புரியல. மெரினாவுமே ஒரு நேரத்தில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, எதுக்கு எல்லா மக்களையும் கொண்டுகிட்டு இருக்க, நீ எங்களுக்கு உதவி செய்கிற அப்படின்னு சொன்னி எல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ தான் எட்டோட சுயரூபமே வந்து தெரியுது. நான் உங்களுக்கு உதவி தானே பண்ணியிருக்கேன், எங்கள் அண்ணன் எல்லா மனுஷங்களையும் கொண்டு இந்த பூமியை எங்கள் கிரக மக்களுக்கு பரிசுமை கொடுத்து ஒரு அரசனாயிடுவான், இதான் அவனோட பிளான். நான் என்ன நினைக்கிறேன், எங்கள் கிரக மக்கள் வந்ததுக்கப்புறம் அவங்களையும் கண்ட்ரோல் பண்ணி மக்களையும் கண்ட்ரோல் பண்ணி ரெண்டு பேத்துக்கும் கடவுளாயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இது பேச நம்ம எட்டுக்கு ஆரம்பத்தில் உதவி பண்ண ஒருத்தன், அதாவது ரான் ஒருத்தன், இவனுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர்லாம் இருக்கு. இதை வச்சு எட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பான். இப்போ அவன் ரொம்ப காண்டாயிடுறான். நீனும் ஒரு அரக்கந்தான் அப்படின்னு இப்போ தான் ரானுக்கு புரியுது. ஒரு கத்தி எடுத்து நேராக எட்டோட வயிற்றில் குத்திடுறான். ஆனால் உண்மையிலே குத்துனது மெரினோட வயிற்றில், ஏன்னா ரானோட மைண்டை எட்டு வந்து குழப்பியிருப்பான். இப்போ மரினா கலி, இங்கே ரானுக்கு என்ன பண்ணுறதுன்னே சுத்தமாக புரியல, பைத்தியம் முடிஞ்சமாக இருக்கான். இங்கே அலெக்ஸுமே பயங்கர காண்டாயிடுறாரு. எட்டு எப்படியா கொன்னே ஆகணும் அப்படின்னு ஒத்த கால நிற்க இங்கே யூரியுமே தடுப்பாரு. உனக்கு கொன்று என்ன ஆக போகுது, இவனை கொண்டுட்டேன்னா அவங்க கிரக மக்களை யார் கொள்வது அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிடுவாங்க. இங்கே ப்ரெஸ் பண்ணுமே யூரியை கண்ணை கொண்டு ஒரே சூடு சுட்டுருவாங்க. ஏன்னா யூரி எட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து தெரியும். ரைட்டு, இங்கே ராணுமே எட்டை திருப்பி வந்து குத்தி கொண்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் இங்கே எட்டு கபார்னு கத்தியை பிடிச்சி கழுத்து நெரிச்சிடறாரு. ஆனால் இங்கே அலெக்ஸ் டபார்னு ஒரு கண்ணை எடுத்துகிட்டு ஒழுங்காக உங்கள் கிரக மக்களை வராத மாதிரி பண்ணு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க எட்டு அலெக்ஸோட மூளையை குழப்பிடுறாரு. இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸோட அப்பா மாதிரி அலெக்ஸுக்கு தெரிய கரெக்டாக ரா நன்னாரத்தில் எட்டோட சேர்த்து குதிச்சிடறப்பில் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ், எட்டும் க்ளோஸ் நம்ம ராணும் க்ளோஸ். அடுத்த ரெண்டு மூணு செகண்ட்லேயே நம்ம எட்டோட ஆர்மி வந்துடுச்சு. எத்தனை பேர் உள்ளேருந்து வெளியே வர போகிறாங்கன்னு தெரியல, ஒரு எட்டே சமாளிக்க முடியல. அட்லீஸ்ட் ஒரு லட்சம் எட்டாவது வந்து இருப்பாங்க உள்ள. ரைட்டு, இதோட எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது உள்ளக்கிருந்து யாருமே வெளியே வரல. அது எப்படி யாருமே வராமல் இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தா, நம்ம எட்டு கையில் ஒரு ரிமோட் மாதிரி ஒன்று இருக்கும், அது கீழே விழுந்து கிடக்கும். அதை எடுத்துகிட்டு நம்ம அலெக்ஸு இவானா அது நம்ம ப்ரெஸ் பண்ணு மூணு வரும் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே நுழையிறாங்க. யூரியை விட்டுட்டு போயிடுறாங்க. உள்ளக்க இவங்க நினச்ச மாதிரியே ஏகப்பட்ட ஏலியன்ஸ்லாம் இருக்குங்க. ஆனால் எல்லா ஏலியன்ஸும் கேப்சூல்ஸ்குள்ளே இருக்குது. இதெல்லாம் எப்படி கொள்ளணும் அப்படின்னு ஐடியாவே இல்லை. அந்நேரத்தில் வந்து பார்த்தோன்னா எல்லா கேப்சூல்ஸும் சுற்றி ஒரு பைப் மாதிரி ஒன்று போய்கிட்டு இருக்கோம். இந்த ரிமோட்டை ஆன் பண்ணால் தான் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். அநேகமாக அந்த பைப்புக்குள்ளெல்லாம் இதுக்கான ஆக்சிஜன் தான் போய்கிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து உடச்சிட்டோம் அப்படின்ட்டுனா எல்லா ஏலியன்ஸும் இறந்துருங்க, நம்ம இந்த வேலையும் மொதல் பார்ப்போம் அப்படின்னு எல்லா பைப்பையும் உடைக்க ஆரம்பிக்காங்க. அதேமாதிரி சில கேப்சூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேல்புறமும் வந்து இருக்குது. இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ கிராவிட்டி, மேலேயும் வந்து பறந்து போகலாம்னு நினைக்கிறேன். அப்படி மேலேயும் போயிட்டு எல்லா பைப்பையும் உடைக்கிறாங்க. இவங்களுமே முடிஞ்ச அளவுக்கு எல்லா பைப்பையும் வந்து அடித்து நொறுக்கிட்டாங்க. ஒரு சில பைப்பு மட்டும் அடித்து நொறுக்கலை. அதேமாதிரி இந்த கேப்சூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் இருந்தால் மட்டும் ஓப்பன் ஆகாது. ஒரு சில நிமிஷம் கழித்து ஆட்டோமேட்டிக்கே எல்லா கேப்சூல்ஸும், அதாவது என்னன்னா ஒரு செக்மெண்ட்டில் இருக்கிற கேப்சூல்ஸ்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. அங்கேருந்து வந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
குழந்தைங்க. இது மொத்தத்தில் ஏலியன்ஸே வந்து கிடையாது, நம்ம ஹியூமன்ஸோட பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச ஒரு ஒரு ஸ்பீசியஸ்னே வச்சுக்கோங்க. இவங்களுக்கும் எமோஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இப்போது நம்ம அலெக்ஸுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. குழந்தைங்கள பார்த்ததுக்கப்புறம் கண்ணை கீழே போட்டுட்டாரு. மேபி நாங்கள் உங்களை சுடதுக்கு முயற்சி செய்ய மாட்டோம், அதுக்காண்டி கூட கண்ணை கீழே போட்டுருக்கலாம். இந்த குழந்தைங்க மூஞ்ச பார்த்து கூட இறக்கப்பட்டு கூட கீழே போட்டிருக்கலாம். ஒரு வழியாக கொல்ல வேணாம் அப்படின்னு மட்டும் முடிவு எடுத்துட்டாங்க. நீங்கள் அலெக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து இருந்தீங்க அப்படின்னா அந்த ஏலியன் ஸ்பீசியஸை சுட்டுக் கொள்வீங்களா இல்லைன்னா இறக்கப்பட்டு விட்டுருவீங்களா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இத்துடன் இந்த படம் முடிஞ்சு. இன்னொரு நல்ல படத்தில் வந்து பார்க்க. பை.